ஐ ஸ்பைடர்மேன் நோவே மூவிலேருந்து ஒரு ப்ரொமோஷன் போஸ்டர் ரெண்டு டிவி ஸ்பாட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோஷன் போஸ்டர்லையும் நம்ம டோபி மேக்கரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் வெர்ஷன் டிவி ஸ்பாட்லையும் நம்ம டோபி மேக்கரை ஒரு செகண்டில் காமிச்சிருக்காங்க. ஜாப்பனீஸ் வெர்ஷன் டிவி ஸ்பாட்டில் நம்ம டோபி மேக்கரை காமிச்சது ரியலாக எனக்கு தெரியல. அதுக்கடுத்து இப்போ ஒரு இன்னொரு டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐமேக்ஸில். அதில் நிறைய ஷார்ட்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க புதுசாக. அதில் என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் போஸ்டரை பார்ப்போம். பார்க்ன்ற ஒரு கம்பெனி, அது கொரியர் கம்பெனின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த சைடில் உள்ள கம்பெனி, அவங்க தான் இந்த நியூ ப்ரொமோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோனி அலோ பண்ணாமல் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா சோனி கேஸ் போட முடியும். இது சோனி ரெடி பண்ணி கொடுத்து சோனி அலோவ் பண்ணி சோனி ப்ரொமோஷன் வரைக்காக பண்ண போஸ்டர் இது. இதில் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து இன்டிகிரேட்டட் சூட்டில் இருப்பார். அவரோட ஹெட்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் வெர்ஷன் ஆஃப் த ஸ்பைடர்மேனோட மாஸ்க் இருக்கும். நம்ம டாம் ஹாலண்ட் பின்னாடி டெய்லி பிகல் நியூஸ் பேப்பர் கம்பெனி இருக்கும். இது நம்ம சாம் ரேமி யூனிவர்ஸ் சேர்ந்தது தான். எப்படி சொன்னால் அந்த நியூஸ் பேப்பரில் ரிவார்டு இருக்கு. நம்ம சாம் ரேமியோட ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் படத்தில் ஸ்பைடர்மேனோட ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வரவங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பிகல் நியூஸ் பேப்பர் கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட்ல இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் நல்லாவே அந்த படத்தில் காமிப்பாங்க. ப்ரொமோஷன் போஸ்டில் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவார்டு நியூஸ் பேப்பரை ஸ்பைடர்மேனுக்கு பின்னாடியும் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க ஸ்பைடர்மேனோட ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோனி இதெல்லாம் வேண்டே தான் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் எண்டிங்கில் நம்ம டோபி மேக்கரும் ஆண்டிகா ஃபுல்லும் வருவாங்கன்னு நம்புவோம். வருவாங்க. அடுத்த ஜாப்பனீஸ் வெர்ஷன் டிவி ஸ்பாட்ல நம்ம டோபி மேக்கரை நல்லா கிளியராகவே காமிச்சிருக்காங்க. ஜாப்பனீஸ் வெர்ஷன் டிவி ஸ்பாட்ல தான் நம்ம டோபி மேக்கரை நல்லாவே காமிச்சிருக்காங்க. சோனி இது மிஸ்டேக்காக கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இல்லை தெரிஞ்சே கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கு படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ஒரு டிவி ஸ்பாட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்னென்னலாம் காமிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலைக்கு மேலே கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் ஃபுல்லாக முடியல. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலைக்கு மேலே நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை பில்ட் பண்ணுறது இந்த ஒரு கிளியர் அண்ட் கட்டாக அந்த ஷார்ட்டை காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம எலக்ட்ரோ இது ஒர்க்கர் ட்ரெஸ்ல இருக்காரு. இதே மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பிக் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது, அதோட இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேன் அந்த மிரர் டைமென்ஷன் சண்டை போட்டுருக்காங்க. அந்த சீனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்காங்க. இந்த மூணு புது சீன்ஸ் தான் அந்த புது டிவி ஸ்பாட்டில் இருந்துச்சு. இதுக்கேதாச்சும் புது ப்ரொமோஷன் போஸ்டர், நியூ டிவி ஸ்பாட், அது இல்லாமல் ஃபைனல் ட்ரைலர் எது வந்தாலும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி உடனே கொண்ட வீடியோ போட்டுடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். டட் டபே சி யூ.